குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் ஒன் கோயம்புத்தூர். ஐ எம் லட்சுமிநாதன், ஈ இஸ் தேவிஷ். இன்றைக்கி நம்ம வந்து சேலஞ்சஸ் மியூசியமில் வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷனாக என்ன அதை ஃபுல் டெரிவேஷன் பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் விபீஷ். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். பெர்னால்ஸ் இக்வேஷன் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணியிருக்கோம். யூலர்ஸ் இக்வேஷன் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பேஸ் பண்ணியிருக்கோம். அதே கண்டினியூட்டி இக்வேஷன் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்குன்னா, டோ ரோ பை டோ டி ப்ளஸ் டோ ரோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ ரோ வி பை டோ ஒய் ப்ளஸ் டோ ரோ ஒமேகா பை டோ ஜெட். இதுதான் இதோட ஜென்ரல் டேர்மாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரோனா டென்சிட்டின்னு தெரியும், யூனா வெலாசிட்டி அட் எக்ஸ் ஆக்சிஸ், வினா வெலாசிட்டி அட் ஒய் ஆக்சிஸ், ஒமேகானா வெலாசிட்டி அட் ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதே இக்குவேஷன் வந்து ஸ்டெடியாக இருந்துச்சு, அதே இது இன்கம்ப்ரெசிபிளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்ப்ரெசிபிள்னால் நமக்கு தெரியும் டென்சிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஸ்டெடினா நமக்கு தெரியும் டைமை பொறுத்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த டேர்மும் ஜீரோ ஆயிரும், அதே மாதிரி டென்சிட்டி எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆயிரும். அதனால் இந்த இக்குவேஷன் எப்படி மாறும்னா, டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ப்ளஸ் டோ ஒமேகா பை டோ ஜெட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் நம்ம ஸ்டெடி அண்ட் இன்கம்பிள் கம்ப்ரசபிளாக இருந்தால் எப்படி இருக்கும். இதே இது ஒன் டைமென்ஷனலில் இந்த இக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, ரோ ஒன் ஏ ஒன் வி ஒன் இஸ் ஈக்குவல் டு ரோ டூ ஏ டூ வி டூ. இதில் வந்து ஏனா ஏரியா, ரோனா டென்சிட்டி, வினா வெலாசிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம யூனிட் வச்சு பார்த்தோம்னா இதுக்கு வந்து மாஸ் பை வால்யூமாக இருக்கும். இங்கே வந்து மாஸ் பை வால்யூம்னா கேஜி பை மீட்டர் க்யூபாக இருக்கும், இங்கே வந்து மீட்டர் ஸ்கொயராக இருக்கும், இங்கே வந்து மீட்டர் பை செகண்டாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட், அதாவது மீட்டர் கேஜி பை செகண்ட், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும், கம்ப்ரெசிபிளாக இருக்கும். கம்ப்ரெசிபிளாக இருந்தால் தான் டென்சிட்டி வந்து வேறு வேறையாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இதே இக்குவேஷன் இன்கம்ப்ரெசிபிளுக்கு எப்படி இருக்குன்னா, ஏ ஒன் வி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ டூ வி டூ, ஏனா ஏரியா வீனா வெலாசிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்கம்ப்ரெசிபிள்னா டென்சிட்டி கான்ஸ்டன்ட், அதனால் அந்த டேமை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஒன் டைமென்ஷனலுக்கு. இது அதே இது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பொட்டன்ஷியல், அதாவது வெலாசிட்டி பொட்டன்ஷியல் எப்படி யூங்கிறது ஒரு வெலாசிட்டி பொட்டன்ஷியல், இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் டோ பை பை டோ எக்ஸ். யூங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள ஒரு வெலாசிட்டி காம்போனன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இது ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டோ பை பை டோ ஒய், ஒமேகா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் டோ பை பை டோ ஜெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வெலாசிட்டி பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இது ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வி ஒய் ஆக்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோ சை, இதை வந்து சைன்னு சொல்கிறாங்க, டோ சை பை டோ எக்ஸ். அதே இது யூக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் டோ சை பை டோ ஒய்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பொதுவாக யூனாலே எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து தான் இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் ஒய் ஆக்சிஸ் வருது, அதனால் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியலுக்கும் ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியலுக்கும் இந்த யூக்கு மட்டும் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ சை பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டோ பை பை டோ எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இந்த வீக்கு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா டோ பை பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டோ சை பை டோ எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வீக்குள்ள ரிலேஷன்ஷிப், இது யூ அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒமேகா பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஃப்ளூயிட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஒமேகாவோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ ஜே கே. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் அப்படி எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன என்ன டேம் இருக்குன்னா டோ பை டோ எக்ஸ் இருக்கும், இங்கே வந்து டோ பை டோ ஒய் இருக்கும், இங்கே வந்து டோ பை டோ ஜெட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே யூ வி ஒமேகா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம போட்டோம்னா ஒமேகா அட் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ இந்த லைனை வந்து நம்ம மறைச்சிடணும், இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டும் நமக்கு தெரியும். இது எப்படி எழுதுவாங்கன்னா ஹாஃப் ஆஃப் டோ ஒமேகா பை டோ ஒய் மைனஸ் டோ வி பை டோ ஜெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஒய் ஒய்னா இதை மறைச்சிக்கிட்டு இதை எழுதணும், மைனஸ் சைன் போட்டுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒய்க்கு மட்டும். அதே ஜெட்னா இதை மறைச்சிக்கிட்டு இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டு போட்டுக்கலாம். இது வந்து ஒவ்வொரு ஆக்சிஸ் பொறுத்து இருக்கும். இப்போ ரொட்டேஷனல் ஃப்ளூயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒமேகா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வார்டிசிட்டி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க,
வாட்டிசிட்டி எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா ஓம் சிம்பிளில் டினோட் பண்ணுறாங்க. வாட்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஒமேகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கப்பா, கப்பாவை எப்படி டினோட் பண்ணுறாங்க, இது என்ன குறிக்குதுன்னா வாட்டிசிட்டி இன்ட்டு ஏரியா, வாட்டிசிட்டி இன்ட்டு ஏரியாவை தான் கப்பான்னு டினோட் பண்ணுறாங்க. ஒமேகா பார்த்தீங்கன்னா ஆங்குலார் வெலாசிட்டி அட் ஜெட் டைரக்ஷன் அப்படின்னு தெரியும். வாட்டிசிட்டினா ஒமேகா, ஓம் இஸ் ஈக்குவல் டு 2 ஒமேகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது கப்பா இஸ் ஈக்குவல் டு வாட்டிசிட்டி இன்ட்டு ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது இர்ரோட்டேஷனல் ஃப்ளூயிடாக இருந்துச்சுன்னா ஒமேகாவும் ஜீரோவாக இருக்கும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஓம் இஸ் ஈக்குவல் டு கப்பா, மூணுமே காமனாக இருக்கும். என்னவாக இருக்குன்னா ஜீரோ. ஏன் இரோட்டேஷனலுக்கு ஜீரோவாக இருக்குன்னா ரொட்டேட் ஆகாது இல்லை, ஜெட் ஆக்சிஸில் வந்து அதுக்கு வந்து வெலாசிட்டி இருக்காது. ஒமேகா ஜீரோ ஆயிரும், ஒமேகா ஜீரோ ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்காக ஓம் ஜீரோ ஆயிரும், ஓம் ஜீரோ ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்காக கப்பா ஜீரோ ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து கண்டினியூட்டி ஈக்வேஷனை பற்றி, அது வந்து ஒரு கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டெடி இன்கரன்சிபிள் அப்படி இரோட்டேஷனாக இருக்கும், ஒன் டைமென்ஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே ரோ ஒன் ஏ ஒன் பி ஒன் சொல்கிற டி ஏ டூ வி டூ ரெண்டு டென்சிட்டி ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அது கம்ப்ரெசிபிள்னாவும், டென்சிட்டி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அது வந்து இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள ஸ்டீம் லைன் ஸ்டீம் ஃபங்க்ஷன் அண்ட் கைனெட்டிக் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனும் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ரெண்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதிலே வந்து எக்ஸ் டேரக்ஷனுக்கு ஒய் டேரக்ஷனுக்கு அப்புறம் இசட் டேரக்ஷனுக்கு நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. இசட் டேரக்ஷனை வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 1/2 இதை இப்படி மறைச்சிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா அது ஒய் ஆக்சிஸ், திரும்பி நமக்கு இஸ் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் தவிர இதை மறைச்சிட்டு இதை மீதி எடுத்து போட்டோம்னா அது ஒய் ஆக்சிஸ், இசட்டுக்கு வந்து இதை மறைச்சிட்டு இதை எடுத்து போட்டோம்னா அது இசட் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக இங்கே வந்து ஓட்டிசிட்டிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து ஹோம்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஹோம் இஸ் கூட 2 ஆங்குலர் ஆங்குலர் உமேகா ஆங்குலர் உமேகா சொல்லியிருக்காங்க. இது வந்து இதை வந்து கப்பா டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பா வந்து ஓட்டிசிட்டியோட இன்ட்டு ஏரியா பண்ணோம்னா அதான் கப்பா. இது வந்து இரோட்டேஷனலாக இருந்ததுனா ஒமேகா ஜீரோ ஆயிடும், ஒமேகா ஜீரோ ஆனால் ஓட்டிசிட்டி ஜீரோ ஆயிடுது, ஓட்டிசிட்டி ஜீரோனால இந்த கப்பாவும் ஜீரோ ஆனால் இது வந்து இரோட்டேஷனால் மூணுமே இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு சொல்லி நமக்கு வந்து அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கன்சர்வேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஈக்குவேஷனை பற்றி சொல்லி கொடுத்ததுக்கு வந்து மேபிஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். தேங்க்யூ சாம்பியன்.